ஸோ நம்ம போனிஃபேசியோ வந்து ரீச் ஆயாச்சு. அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ போனிஃபேசியோ வந்துட்டோம். போயிட்டு சிட்டி டூர் பண்ணுவோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5:30 ஆக போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி பெருசாக பண்ண முடியாது. நாளைக்கு தான் வந்து நம்ம முழுசாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு எதுலாம் பார்க்க முடியுதோ அதை போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். சிட்டியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்களா, இது வந்து சவுத் ஆஃப் கோர்ஸில் இருக்குது. போனிஃபேசியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே தான் வந்து வேர்ல்டு கிளிஃப் டைவிங், ரெட்புல் கிளிஃப் டைவிங் ஆன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இந்த பியூட்டிஃபுல் சிட்டி அப்படியே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய பெரிய யாட்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இங்கே பார்க்கிங், ப்ரைவேட் பார்க்கிங் இருக்குது. பார்க் பண்ணிட்டு இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யாட் இருக்குது. ரொனால்டோ, மெஸ்ஸிலாம் கூட வச்சுருக்காங்க அந்த யாட். ஸோ லக்கி ஃபெலோஸ். ஸோ இது மாதிரியான பக்கத்துலேயே சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் போய் சாப்பிட்லாம். பட் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்தது என்னென்னு பார்ப்போம். சிறப்பாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சிட்டி விசிட் பண்ண போகிறோம். இது நம்ம இருக்கிறது செகண்ட் சிட்டி அஜெக்சியோக்கு அப்புறம். ஸோ பேசிக்காக நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாரிஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 130 யூரோ வரும் போயிட்டு வரத்துக்கு. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் இப்போ ஃபஸ்ட்டு புக் பண்ணுறேங்க. வீடுலாம் வந்து ரொம்ப சீப்பு. booking.com புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ 50 ஒரு நைட்டு, 60 ஒரு நைட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டியும் நீங்கள் ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் தான் இருக்கிறது ஷீப். எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய குழந்தைங்களுக்குலாம் லீவு, அதனால் அம்மா அப்பா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துருவாங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். செப்டம்பர் மாதம் நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் ஜாலி என்ஜாய் பண்ணலாம், கூட்டமே இருக்காது, சிறப்பாக இருக்கும். ஸோ இங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லி இல்லை. நீங்கள் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிலாம் போகிறதுக்கு இங்கே வந்து தாராளமாக பார்க்கலாம். எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நான் வந்து என்னடாதுன்னு நினச்சி வந்தேன், பட்டு டோட்டலி மைண்ட் ப்ளோயிங். இந்த ட்ரிப்பு ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த வியூ. மலை மேலே இருக்க கோட்டைக்கு போகிறோம். மேலே இருந்து சூப்பராக சன்செட்டை கவர் பண்ணுறோம். அங்கே தான் நம்ம வந்து ஷிப்பு புக் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே. ஸோ சிறப்பாக இருக்கும். என்டரிங் இங்கேயும் மேலே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்கப்பா.
சிட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழிகள் இருக்குது. இது எங்கடா போகுது, கிச்சன் நினைக்கிறேன். சின்ன சின்ன வழிகள் இருக்குது, அந்த வழியெலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த ஓல்டு ஆர்கிடெக்சர் வந்து அப்படியே அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது பாருங்கள். இந்த மலை மேலே போனிஃபேசியோவில் வந்து ஒரு சர்ச் இருக்கு, மோன்யூமெண்ட் ஹிஸ்டாரிக்கா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் மோன்யூமெண்ட்னு சொல்கிறாங்க. வாவ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் சுற்றி சுற்றி அவ்வளோ ஹிஸ்டாரிக்கான சர்ச்சஸு, இக்லீஸு, கேத்தட்ரல். இக்லீஸ் ஜஸ் ஒன்று தான், கேத்தட்ரல்லாம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி இருக்க நம்ம பசங்களுக்கெல்லாம், நம்ம தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு சொர்க்க பூமி. இப்போ நம்ம சிறப்பான சன்செட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். போயிட்டு சூப்பராக சன்செட்டு எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். பொனிஃபேசியோவில் இருக்க கல்லறைக்கு வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த கிளிஃப்பில் இருக்காங்க, மலை எட்ஜில் இருக்காங்க. ஸோ இது நம்ம இன்னும் அவ்வளோ பெருசாக தேவையில்லை, நம்ம வெளியே போய் சன்செட்டுக்கு போகிறோம். இது வந்து அவங்கவுங்களோட கல்லறைகள், ஃபேமிலி ஃபேமிலியாக புதைச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமிலி. பதினொன்று கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பற்றின வரலாறு எனக்கு தெரியல, பட்டு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. இதை வந்தாச்சு வந்தாச்சு இங்கே வந்தாச்சு சன்செட்டு பார்க்க வந்தாச்சு. யூ கோனா சீ த சன்செட், யூ கோனா சீ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் இட். ஆல்ரெடி மக்கள் வந்து கூடியிருக்காங்க. இன்னும் 30 நிமிஷத்தில் சன்செட் ஆக போகுது. எல்லா இடத்துலையும் பாருங்க, மக்கள் உட்காந்துட்ருக்காங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு. சிறப்பாக போச்சு, இந்த இடம் முடிவுக்கு வந்துடுச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பெனிஃபிஷியோட இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக போச்சு, வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு வைப்பது நான் சிங்கம் விஷயம் சார்.